அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு டாபிக் பார்க்க போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூலம் அப்படின்ற பதிவை தாங்க இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, பயணம் சுபகாரியங்கள் செய்யும்போது கவனிக்க வேண்டிய சூலம் பற்றிய விளக்கங்களை இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் கவர் பண்ணுறோம்னா, சூலம்னா என்ன, சூலம் எதற்காக பார்க்க வேண்டும், சூலம் எப்படி பார்க்க வேண்டும், அப்படி தவிர்க்க முடியாத நேரத்தில் என்ன மாதிரி எளிய பரிகாரங்கள் செய்யலான்றதை விரிவாக பார்க்க போகிறோங்க. என்னன்றது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்குறாங்க. சூலம் என்பது சூடு அதிகமாக இருக்கும் திசை என்பது பொருள். நமக்கு திசைனா தெரியும், மொத்தம் நாலு திசைகள் இருக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இதுலயே பாத்தீங்கன்னா, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்குன்னு இருக்கு. ஸோ இந்த திசையில சூடு அதிகமாக இருக்கிற திசைன்றது ஒவ்வொரு நாளுக்கும் மாறும். அப்படி இருக்கும்போது அவ்வாறு பயணிப்பதை தவிர்க்க வேண்டும். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, ஏழு வார கோள்களுக்கு உரிய திசைக்கு எதிர் திசை சூலம் காட்டும் திசை ஆகும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிறுலேருந்து சனிக்கிழமையை குறிக்குங்க. இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, ஞாயிறு வந்து சூரியனுக்கு உரிய திசை. அவற்றின் அவருக்கான திசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு. அதற்கு எதிர் திசையா என்ன வரும்னா, மேற்கு. அப்போ அந்த சூலம் வந்து ஆகாது அப்படின்றது தாங்க விளக்கம். அதாவது என்னன்னா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அந்த நாட்களுள்ள திசை என்ன, அது என்ன திசையை காட்டுதோ அதற்கு எதிர் திசை வந்து சூலம் அன்று ஆகாது. இதை தாங்க இந்த இதில் பார்க்க போறோம். இப்போ அடுத்த ஸ்லைட்ல நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, வாரம் கொடுத்துருப்போம். அதில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் சூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கும் வடமேற்கு திசையும் ஆகாதுங்க. திங்கக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கும் தென்மேற்கும் ஆகாது. செவ்வாய்க்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா வடக்கும் வடமேற்கும் ஆகாது. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா வடக்கும் வடகிழக்கும் ஆகாது. வியாழனுக்கு தெற்கும் தென்கிழக்கும் ஆகாது. வெள்ளிக்கு வந்து மேற்கும் தென்மேற்கும் ஆகாது. சனிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கும் தென்கிழக்கும் ஆகாது. ஸோ அந்தந்த திசையை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பரிகாரங்கள் அப்படின்னு போட்டிருங்க. அது என்னென்னலாம், ஒரு தானியங்களாக இருக்கும், வெள்ளம், தயிர், பால், பால், தைலம், வெள்ளம், தயிர் அப்படின்றது விதவிதமான பரிகாரங்கள். அந்த சூலம் அன்னைக்கு தவிர்க்க முடியலன்னா அதை பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நாளில் தான் இந்த திசையில் போகணும், இந்த திசையில் போகக்கூடாதுன்னு இருக்கும். சில தவிர்க்க முடியாத காரணத்தால் அன்று பரிகாரமாக கொடுக்கப்பட்ட பொருளை சாப்பிட்டு விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கிழக்கு சூலம் அன்றைக்கி வந்து என்ன பண்ணுங்கள், வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க, தெற்கு சூலம் வந்தால் இப்படி இருங்க, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு பலன்கள் தாங்க இது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில நாளில் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் பணி தவிர்க்க முடியாதது, அடிக்கடி பிரயாணம் செய்பவர்கள் தவிர்க்க முடியாது, சூலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாருக்குமே வருந்துமா? இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், புனித யாத்திரை செல்வர்கள் சூலம் பார்க்க வேண்டும். ஏன்னா புனித யாத்திரைன்னு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 6 வருஷம், 7 வருஷம், இல்லை 3 மாதம், குறைஞ்சது 3 மாதத்துக்கு மேலே தான் புனித யாத்திரை வரும். ஏன்னா அந்த காலத்தில் நடந்து போவாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூலம் பார்க்கறது நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் செய்யும்போது சூலம் பார்க்க வேண்டும். ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம், சுவாமி புறப்பாடு, கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் சூலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காலத்தில் பயணம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போவாங்க, வாணிபம் செய்யறதுக்காக போவாங்க, அவங்களாம் சூலம் பார்ப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்தின் 1 hour-க்குள்ளே ஒரு இடத்த ரீச் ஆகும். அப்போலாம் நிறைய நாட்கள் ரீச் ஆகும்போது சூலம் பார்த்து செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய அறிவியல் யுகம் மாறும் வேகமான உலகத்தில் சூலத்தை வந்து கணக்கில் கொள்ள முடியாது. ஆனால் கிரகப்பிரவேசம், யாத்திரை பயணம், கர்ப்பிணி பெண்கள் டெலிவரி போன்றவற்றுக்கு சூலம் பார்க்க வேண்டிய அவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாத்துக்கும் நம்ம பார்க்க முடியாது. அந்த காலத்தில் வந்து பயணம்ன்றது ரொம்ப நாளுக்கு கழித்து தான் பயணம் பண்ணுவாங்க, அடிக்கடி பயணம் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நம்ம டெய்லி எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வந்து 3 hours, 4 hours ட்ராவல் பண்ணுறவங்க, அவங்க சூலம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு லாங் டேர்ம் விசாவில் போகிறவங்க, அவங்களாம் வந்து சூலம் பார்க்கறது ரொம்ப நம்பது. அதே மாதிரி பிஸ்னஸ் வேலையாக பார்க்க வேண்டியவங்களும் செல்கிறவங்களும் பார்க்க வேண்டிய அவசியம். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு இந்த சூலம் பார்த்தா நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த டாபிக் மூலயமா நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, சூலம்னா என்ன, அந்த சூலம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அது எந்தெந்த நாளில் எந்தெந்த திசையெல்லாம் சூலம், அதுக்கு என்னென்னலாம் பரிகாரம் அப்படின்றது தாங்க அது விளக்கமாக பார்த்துக்கணும். இது சயின்டிஃபிக்கலாக இந்த யுகத்தில் வந்து நமக்கு யூஸ் ஆகாது. ஆனால் முக்கியமானதுக்கு நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியது, யாராவது டெலிவரிக்கு போவாங்க, இல்லை கிரகப்பிரவேசம், இல்லைனா வந்து லாங் டேர்மாக பயணமாக போகிறவங்க, இல்லை வந்து புனித யாத்திரையாக போகிறவங்களும் இதை பார்க்குறது நல்ல பலன்களே கொடுக்கும். இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பதிவில் ஒவ்வொரு டைமும் நம்ம போடுறதுக்கு காத்துட்ருக்காங்க. உங்கள் கேள்விகளையும் அனுப்புங்க, அந்த கேள்விகளுக்கு ஆன்சரும் நாங்கள் கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலு மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.